அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் திலீப்பானந்த். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பழனி தண்டாயுதபாணி சிலையை பற்றி சில முக்கிய குறிப்புகளை பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனே உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனிமலை முருகன் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சிலையின் ரகசியங்கள். தண்டாயுதபாணி சிலைக்கு நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகிக்கப்படுகிறது. அவை நல்லெண்ணெய், பஞ்சாமிரதம், சந்தனம், விபூதி என்பவை. பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகிக்கப்படுகிறது. இவையில் சந்தனம் பன்னீர் தவிர மற்ற எல்லா தண்டாயுதபாணியின் தலையில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது. முடி முதல் அடி வரை அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் சந்தானத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான். இதில் தலையில் விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இது கிடைப்பது மிகவும் புண்ணியம். ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுதபாணியின் அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுகிறது. இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்துக்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாட்டுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தனக்காப்பு சாட்டப்படுகிறது. நெற்றியின் புருவங்களுக்கிடையே ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்காலத்தில் சந்தனக்காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தார்கள். பின்னர் இந்த முறை மாற்றப்பட்டது. தண்டாயுதபாணி சிலை மிகுந்த சூடாக இருக்கும். அதனால் இரவு முழுவதும் அந்த சிலையிலிருந்து நீர் வெளிப்படும். அந்த நீர் அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறார்கள். தண்டாயுதபாணி சிலையின் நெற்றியில் ருத்ராஷம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கைவிரல்கள் போன்றவை மிகவும் அற்புதமான ஒளியால் செதுக்கப்பட்டது போல் தெளிவாக இருக்கும். இது சித்தர் போகரின் கைவண்ணம். அந்த சிலையை சுற்றி எப்பொழுதும் ஒருவித சுகந்த மனம் பரவி நிற்கும். இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம். அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சியை எடுத்தார். இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களில் சென்று தேர்வு செய்து கொண்டு வந்தார். 81 சித்தர்கள் இந்த நவபாஷணத்தை போகர் சொற்படி தயார் செய்தனர். இது பொதுநலன் எண்ணத்துடன் செய்யப்பட்டதால் காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக ஒரு தகவல். அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் இரு மலைகளை காவடி போல் சுமந்து பொதிகையை நோக்கி கொண்டு செல்ல முருகர் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து 2 குன்றையும் இப்பொழுது இருக்கும் இடத்தில் வைக்க செய்தார் என்று புராண தகவல். போகர் இகபரத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்தார். இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் குலதெய்வம் ஆனார். கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில் சிதலமடைந்து போயும் நவபாஷணத்தில் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்தான் என்று பலரின் எண்ணம். தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கம் உள்ளது. அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்றால் தீபம் காட்டினால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். பழனியில் 2 மரகத லிங்கம் உள்ளது. ஒன்று முருகர் சன்னதியில், மற்றும் ஒன்று போகர் சமாதியின் மேல். இரண்டுமே போகர் பூஜை செய்ததாக தகவல். இத்துடன் இந்த பதிவு முடிந்தது. மீண்டும் அடுத்த பதிவு மிக விரைவில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திலீப்பானந்த். இது திலீப் ப்ளாக்ஸின் ஆன்மீக தேடல். நன்றி, வணக்கம்.